வணக்கம் நண்பர்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நந்தி கலம்பகத்தை குறித்த தகவல்களையும் அதில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான பாடலை பற்றியும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க நந்தி கலம்பகம் குறித்தும் அதில் இடம்பெற்றுள்ள பாட்டுடை தலைவனின் வீரச்சிறப்பு குறித்தும் பார்க்கலாம். நந்தி கலம்பகம் அப்படின்றது நந்திவர்ம பல்லவனை பற்றி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான சிற்றிலக்கியம். கலம்பகம் என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது மிகச்சிறந்த ஒரு கலைக்களஞ்சியமாக விளங்குகிறது. காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ண பல்லவ மன்னன் தான் இந்த நந்திவர்ம பல்லவன். இவன் தெள்ளாறு எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. கலம்பக நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படக்கூடியது இந்த நந்தி கலம்பகம். இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 825 கிபி 850 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது கிபி 9 அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சி, மல்லை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம், மயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூர் போன்ற பகுதிகளை குறித்த செய்திகள் எல்லாமே நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நந்தி கலம்பகம் விளங்குகிறது. சொற்சுவை பொருட்சுவை மிக்க ஒரு அற்புதமான கற்பனை வளம் மிக்க ஒரு காப்பியமாக நந்தி கலம்பகத்தை இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஆசிரியர் பேர் வந்து தெரியலன்னாலும் இந்த நூல் மிகச்சிறந்த நூலாக இன்றைக்கு கூட பலராலும் படிக்கப்பட்டு பாராட்டப்பட்டு வருகிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நந்திவர்ம பல்லவனுடைய வரலாற்றை பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே போடுறேன். அதனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை மட்டும்தான். பாட்டுடை தலைவனின் வீரச்சிறப்பு என்கிற தலைப்பில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. திருவின் செம்மையும் நிலமகள் உரிமையும் பொதியின்றி ஆண்ட புலம்பூ பல்லவ, தோல் துணையாக மா வெள்ளாற்று மேவலர் கடந்த அன்னாள், நந்தி நின் திரு வரு நெடுங்கண் சிவக்குமாகின் செருணர் சேரும் பதி சிவக்குமே, நிறங்கிளர் புருவம் துடிக்கின் நின் கழல் இறைஞ்சா மன்னர்க்கு இடம் துடிக்குமே, மயில் வாளுரை கழிக்குமாகின் அடங்கா பெண்டீர் பூன் முளை முத்த பூன் கழிக்குமே, கடுவாய் போல் வளை அதிர நின்னுடு மறுவா மன்னர் மனம் துடிக்குமே, மாமத யானை பண்ணின் உதிர மண்ணும் நின் எதிர்மலை தோற்கே அப்படின்னு பாடுறார். இதில் திருவின் செம்மையும் நிலமகள் உரிமையும் பொதியின்றி ஆண்ட புலன்பூ பல்லவ என்பது இந்த பல்லவ மன்னனை சிறப்பித்து பாடுறாங்க. பல்லவ மன்னே, உன்னுடைய நாட்டில் செல்வம் செழித்திருக்கிறது, அதே போல் இந்த நிலமகள் ஆகியவளும் உனக்கு மிகப்பெரிய நல்லதை வந்து பண்ணியிருக்கா, அதனால் பெரிய நிலப்பகுதி ஆட்சி பண்ணுற நிறைய செல்வங்களும் லட்சுமி தேவி ஆகிய செல்வத்திற்கு அதிபதியான அவள் உனக்கு வாரி வாரி செல்வத்தை கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு பாடுறார். அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழக்கூடிய அற்புதமான பண்புடைய அரசனே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீரம் மிக்கவன், எப்படிப்பட்ட வீரம் மிக்கவன் அப்படின்னா, வேற யாரையும் நம்பி இருக்காமல் தன்னுடைய தோளை மட்டுமே துணையாக வச்சுக்கிட்டு வெள்ளாறு அப்படின்ற இடத்தில் நடந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவன் நீ, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்தது. இப்போவும் கூட நீ சிறந்த வீரன்தான். நந்தினின் திருவரு நெடுங்கண் சிவக்குமாகின் செருணர் சேரும் பதி சிவக்குமே, உன்னுடைய கண்ணு நீண்ட நடிய அந்த கண்ணு சிவந்தா கோபத்தால் கண் சிவந்தால் உன்னுடைய எதிரிகள் இருக்காங்களே அவங்க நாட்டில் மண் சிவக்கும், சரிங்களா? அப்படின்னா போர்க்களத்தில் நீ அவர்களை வெற்றி கொள்வாய், இன்றைக்கும் உனக்கு அந்த வீரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நிறம் கிளர் புருவம் துடிக்கின் நின்கழல் இறைஞ்சா மன்னருக்கு இடம் துடிக்குமே, அதாவது உன்னுடைய புருவமானது கோபத்தால் துடிக்கும் என்றார். உன்னுடைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இடது புருவம் துடிக்கும். இடது புருவம் துடித்தா என்ன ஆகும்? ஆண்களுக்கு இடது புருவம் துடித்தா கெட்டது, பெண்களுக்கு இடது புருவம் துடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உன்னுடைய எதிரிகளுக்கு இடது புருவம் துடிக்கும், அது எதை காட்டும்னா அவர்களை நீ அழிக்கப் போகிறாய், அவங்களுக்கு அழிவு வந்து சேரப்போகுதுன்றதை காட்டும் அப்படின்னு சொல்கிறார். மயில் வாளுரை கழிக்குமாகின் அடங்கா பெண்டீர் பூன்முளை மூத்த பூன் கழிக்குமே, அதே மாதிரி உன்னுடைய உரையிலிருந்து வாளை நீ எடுக்கிற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதிரி நாட்டில் இருக்கக்கூடியவர்களை நீ அழிக்கப் போகிற, அந்த மன்னனை அழிக்கப் போகிற, அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அழிக்கப் போகிற, அதே மாதிரி அந்த வீரர்களை அடிப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவனுடைய மனைவிகள், வீரர்களின் மனைவிகளுடைய அந்த
பூந்தாளி என்பது அறுபடும், திருநான் என்பது அறுபடும். அதனால் உன்னுடைய வீரம் மிக்க வாள் என்பது உரையை விட்டு வரும்போது எதிரிகள் நடுங்குவாங்க, ஐயையோ இவனுடைய உரையை விட்டு இந்த வாள் வெளியே வருதே நமக்கு ஆபத்தாச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுறார். கடுவாய் போல் வலை அதிர நின்னோடு மறுவா மன்னர் மனம் துடிக்குமே, உன்னை நினைச்சாவே வந்து அந்த எதிரிகளுடைய மனசு துடிக்கும். நீ வரப்போகிற, நீ வந்து போரை எடுத்து வரப்போகிற, போர் தொடுக்க போகிற அப்படின்னா உன்னுடைய அந்த போர் பறை அதிரும் இல்லையா, நீ போருக்கு கிளம்பு இல்லையா, அந்த செய்தியே அவங்களுக்கு போதும் அவங்களுடைய மனசு துடிக்கிறதுக்கு. அதே போல் மாமத யானை பண்ணின் உதிரா மண்ணும் நின் எதிர்மலை தோற்கே அப்படின்றார். உன்னுடைய மத யானையானது போருக்கு கிளம்புகிறது அப்படின்னா அந்த போர் சத்தம் கேட்டே எதிரி நாடுகள் வந்து அப்படியே கதிகலங்கி போவாங்க. ஏன்னா நீ போர் தொடுத்து வந்தால் எதிரிகளுக்கு வீழ்ச்சி தான்றது உலகறிந்தது. நீ பல வீரர்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய உன்னுடைய மாமத யானையானது பலரை தாக்கி அழிக்கக்கூடியது, உன் வாளானது வெட்டி வீழ்த்தக்கூடியது, உன்னுடைய வீரர்கள் அவ்வளவு சிறந்த வீரர்களாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறார். அப்போ இந்த கவிதையில் நீங்கள் பார்க்கக்கூடியது மூன்றாம் நந்திவர்ம பல்லவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு, அவனுடைய நாட்டினுடைய சிறப்பு. அவனுடைய நாட்டில் வளங்களுக்கு பஞ்சமே கிடையாது, அற்புதமான வளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, நீர்வளம் நிலவளம் நிறைந்த ஒரு பூமியாக அது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நிலத்தை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பல்லவ மன்னன் வேறு யாரையுமே வந்து துணையாக வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே அவனுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 10 பேர் கூடி நின்னா தான் அவனுக்கு வீரம் வரும், அவன் எதிரிகளை தாக்கும் அப்படின்றதுலாம் இல்லை. தனிப்பட்டு தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தனி பெரும் சிறந்த வீரன் இந்த நந்திவர்மன். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வெள்ளாறு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய போர் மூண்டது. அந்த போரில் மிகச்சிறப்பாக தன்னந்தனி ஆளாக நின்று எதிரிகளை வீழ்த்தி அந்த போரிலே வெற்றி பெற்றவன் இந்த பல்லவ மன்னன். அப்படிப்பட்ட இந்த பல்லவ மன்னனுடைய கண் சிவந்தால் எதிரியோட மண் சிவக்கும். இவனுடைய உரையிலிருந்து வாள் வெளியே வந்தால் அங்கே இருக்கக்கூடிய எதிரி நாட்டு வீரர்களின் மனைவிகள் கட்டியிருக்கக்கூடிய திருநான் ஆறுபடும். இவனுடைய பூர்வம் துடித்தால் எதிரி நாட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்களின் இடக்கண் துடிக்கும், இடப்பூர்வம் துடிக்கும். அது தோல்விக்கான அடையாளம், அவர்களுக்கு கெட்டது நடக்கப் போகின்ற அடையாளமாக அவருடைய இடது பூர்வம் துடிக்கும். அதே போல் இவனுடைய இந்த போர் பாசறை ஒளி கேட்கும்போது அது அவர்களுக்கு மரண ஒளியாக கேட்கும். இவனுடைய யானை அலங்கரித்து போருக்கு அழைத்து செல்லும்போது எதிரி நாட்டில் இரத்தம் வீழ்வதற்கு, அவர்களுடைய வீரர்கள்லாம் வெட்டி வீழ்த்தப்படுவதற்கு, மிதித்து அழிக்கப்படுவதற்கு ஆன சூழல் வந்து வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி மிகச்சிறந்த ஒரு அரசன், இந்த உலகிலேயே வந்து ஆற்றல் மிக்க, போர் வீரம் மிக்க, செருக்கு மிக்க ஒரு வீரனாக இந்த மூன்றாம் பல்லவ மன்னன் இருந்திருக்கான், மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் இருந்திருக்கான்றத இந்த புலவர் இந்த பாட்டில் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். இன்னொரு சிறந்த கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் அழுத்திட்டு பிடிச்சிருந்தால் லைக் போட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் போட்டு நீங்கள் அடுத்த வீடியோக்காக காத்திருக்கலாம். நன்றி நண்பர்களே.